சொல்லுங்க.
தொங்க விட்டீங்களா? சரியா, நல்லதுயா, சொல்லுங்கய்யா, நீங்க என்ன பிரார்த்தனை செஞ்சீங்க கிறிஸ்துமஸுக்கு? ஓ, பெருசா கத்தத்தை கேட்டுக்கீங்க இல்லையா? சரியா, கத்தர் நம்ம கொள்வார், கத்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறாருயா? சரியா, ஆ, சுரேசுக்கம் பாருங்க சபையிலே இப்போ எத்தனை பேர் இருக்காங்கய்யா? நம்ம ஆட்கள் ஃபுல்லா இருக்காங்க. நீங்க உள்ளத்திலையும் இல்லத்திலும் வருமானிக்காக நாங்கள் செவிக்கிறோம். இப்போ
ஒன்று பேசுகிறேன். ஏதோ பிரசன்ஸ் வரமாட்டா ஏசப்பா எப்போ வந்தீங்க? நாங்கள் எங்களுடைய பாதியான சிவத்தை கேட்டு ஏசப்பா வந்திருக்கீங்கன்னா ஆச்சரியமாக ஆங்கில் வாய்ந்த தரங்கள் ஏசப்பா நீங்க எங்க சிவத்தை கேட்டு எங்க ஆயத்தில் நீங்க வந்திருக்கீங்களப்பா. நான் அப்படியே எடுத்துக்கோங்க சொல்லுவா.
என்னையே நான் உங்களை ஒப்படைக்கிறேன் சார். என் அன்பு பிள்ளைகளே, என் இருதயத்துக்கு ஏற்க பரிசாகியே, பார்த்தும ஆதாயத்துக்கு ஏற்ப பரிசை நன்மையான மகன், என் இருதயத்துக்கு ஏற்க பரிசாக தாயை ஆவியான காணிக்கையை செலுத்தினார்கள். நான் ஆவியான காணிக்கையை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால், ஆவேல் என் இருதயத்துக்கு ஏற்ற காணிக்கையை செலுத்தினான். தாயினோ தன் இருதயத்திலே உள்ளவர்களை எனக்காக காணிக்கை செலுத்தினார். நான் இந்த உலகத்திற்கு வந்தது உங்கள் எல்லோரையும் ரட்சிப்பிற்குள்ளாக நடத்த வேண்டும் என்பதற்காக. நான் உங்கள் எல்லோரையும் ஒன்று போல தான் பேசுகிறேன். ஆனால் நீ அவர்களை விட்டுவிட்டு உலகத்தின் பொருள்கள் மேலும் உலகத்தின் மேலும் ஆசைகள் நான் உங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய சமாதானத்தை இழந்து போகிறேன். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை மட்டுமே நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன். உங்களையே எனக்கு நீங்கள் காணிக்கையாக செலுத்துவீர்களா? மன்னிச்சுக்கோங்க சப்பா, நாங்கள் உலகம் உலகம் இவ்வளோனால உலகத்துக்கு பின்னாடி போயிட்டோம். பணம் பண்ணணும், நான் எத்தனை நாள் பணத்துக்கு பின்னாடி போயிட்டேன்ப்பா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தெரியாதுப்பா. நாங்களும் எங்களை உங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறான். மெய்யாத காணிக்கை, உகந்த காணிக்கை, கர்த்துடைய இது இருதயத்திற்கு ஏற்ற காணிக்கையை செலுத்தி இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துவின் நாமத்தை மட்டுமே அல்லேலூயா.